இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக திரும்பவும் ட்ரை பண்ணுவீங்க. இது பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி சேர்த்து இது கொஞ்சமாக வறுத்துட்டு கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். கடைசியாக ஒரு 2 கையளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மண்சட்டியில் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 2 பச்சை மிளகாய், 1 குத்து கருவேப்பிலை போட்டுட்டு 1 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கலோங்க. 1 எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு எந்த மீன் வேணால் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சங்கரா மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். காரம் உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டேன், சூப்பராக இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிறேன். கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.